XYX குரோமோசோம்களை கண்டறிந்த உலகின் தலைசிறந்த பெண் மரபியல் நிபுணர் நெட்டி ஸ்டீவன்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1861 ஜூலை 7 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய வெர்மாண்டில் இருக்கிற கேவெண்டிஸில் எஃப்ரேயம் ஸ்டீவன்ஸுக்கும் ஜூலியா ஆடம் ஸ்டீவன்ஸுக்கும் மகளாக பிறக்கிறார் நெட்டி மரியா ஸ்டீவன்ஸ். இவங்க கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா ஒரு கார்பெண்டராக, அதாவது தச்சராக இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய குடும்பம் ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. நெட்டி ஸ்டீவன்ஸ் உடைய குடும்பம் ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து வந்த போதும் கூட ரொம்ப சந்தோஷமாகவே வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் நெட்டி ஸ்டீவன்ஸுக்கு கரெக்டாக 2 வயது இருக்கும்போது 1863 இவங்களுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. இதன் பிறகு நெட்டி ஸ்டீவன்ஸையும் அவங்களுடைய சிஸ்டரான எம்மா ஸ்டீவன்ஸ், இந்த 2 பெண் குழந்தைகளையுமே வளர்க்கக்கூடிய பொறுப்பு இவங்களுடைய அப்பாவுடையதான் மாறிடுது. இதனால இவங்களுடைய அப்பா இவங்க வாழ்ந்து வரக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய வெர்மாண்டில் இருக்கிற கேவெண்டிஸ்ல இருந்து மாசசூசட்ஸில் இருக்கக்கூடிய வெஸ்ட்போர்டுக்கு இவங்களுடைய ஃபேமிலியை வந்து இடம்பெயர்ந்து கொண்டு போயிடுறாங்க. அங்கே போன பிறகும் நெட்டி ஸ்டீவன்ஸுடைய அப்பா கார்பெண்டராகவே, அதாவது ஒரு தச்சராகவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நேரம் அவர் வேலை பார்க்கும்போது இந்த 2 பெண் குழந்தைகளையுமே அவர் வந்து வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப சிரமமாக இருந்தது. அதுலேயும் 2 பெண் குழந்தைகளுமே ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்திருக்கிறாங்க. இதனாலேயே நெட்டி ஸ்டீவன்ஸுடைய அப்பா இன்னொரு ஒரு பெண்ணை வந்து 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதன் பிறகு நெட்டி ஸ்டீவன்ஸுடைய அப்பா 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பெண், அந்த ஸ்டெப் மதர் தான் நெட்டி ஸ்டீவன்ஸையும் அவங்களுடைய சிஸ்டரான எம்மா ஸ்டீவன்ஸ் 2 குழந்தைகளையுமே வீட்டிலிருந்து பார்த்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு நேரத்துலலாம் நெட்டி ஸ்டீவன்ஸுடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய 2 பெண் குழந்தைகளையுமே ரொம்ப நல்லா படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அப்படி நினச்சாலும் அந்த ஒரு சூழ்நிலையில் இவங்களுடைய அப்பானால் அவ்வளோ பணம் வந்து சேர்க்க முடியல. பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்குண்டான அவ்வளோ பணம் சேர்க்க முடியல. இதனால் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. நிறைய உழைச்சி சில காலங்களுக்கு பிறகு நெட்டி ஸ்டீவன்ஸையும் அவங்களுடைய சிஸ்டர் எம்மா ஸ்டீவன்ஸையும் படிக்க வைக்கிறதுக்காக வெஸ்ட்போர் அகாடமியில் சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்த பிறகு நெட்டி ஸ்டீவன்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது இவங்களுடைய அப்பா பட்ட கஷ்டம் நெட்டி ஸ்டீவன்ஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தது. இவங்களை படிக்க வைக்கிறதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பணத்தை வந்து வருமானத்தை ஈட்டார் அப்படின்றது தெரிஞ்சிருந்தது. இதனாலேயே நெட்டி ஸ்டீவன்ஸும் ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் நெட்டி ஸ்டீவன்ஸுடைய அப்பா நெட்டி ஸ்டீவன்ஸுக்கு லட்டின் லாங்குவேஜ் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. இதுக்காக ஸ்பெஷல் கோர்ஸாகவே இந்த லட்டின் லாங்குவேஜை நெட்டி ஸ்டீவன்ஸுக்கு வந்து கற்றுக் கொடுக்கவும் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து தனியாக பணம் கட்டி நெட்டி ஸ்டீவன்ஸ் வந்து லட்டின் மொழியும் வந்து கற்றுக்கிறாங்க. இதன் பிறகு இங்கிலீஷ் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் இந்த எல்லா சப்ஜெக்ட்லையும் ரொம்ப நல்லாவே படித்து வந்திருக்கிறாங்க. ஆனால் பர்டிகுலராக இவங்களுக்கு ஜுவாலஜி, பிசியாலஜி, அதாவது விலங்கியல் மற்றும் உடலியல் இந்த பாடங்களில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. இதனாலேயே நெட்டி ஸ்டீவன்ஸ் ரொம்பவே நல்லாவே படித்து வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் நெட்டி ஸ்டீவன்ஸை பொறுத்த வரைக்கும் படித்து முடித்த பிறகு ஒரு டீச்சராக போயிடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. டீச்சராக போய் அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் இவங்களுடைய அப்பாவையும் இவங்களுடைய ஸ்டெப் மதர் அவங்கள வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நெட்டி ஸ்டீவன்ஸ் நினச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்திலலாம் இவங்களுடைய படிப்பானது, குறிப்பாக இந்த ஜுவாலஜி, ஃபிசியாலஜி அப்படின்ற இந்த 2 விஷயத்தில் இருந்த அந்த ஒரு ஆர்வமானது இன்னமும் கூட அதிகமாக இருந்தது. இதனால் அதில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சப்ஜெக்ட்லேயும் அதிகமாக இருந்தது, அதாவது இங்கிலீஷ், லட்டின், மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாத்துலேயுமே இவங்களுடைய கிளாஸில் வந்து டாப்பாக வந்து வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சமயத்தில், அதாவது நெட்டி ஸ்டீவன்ஸ் படிக்கும்போதுலாம் இவங்களுடைய ஸ்கூல்லேயே, அதுலேயும் குறிப்பாக இந்த வெஸ்ட்போர்ட் அகாடமியிலேயே ஒரு பெண் கூட அந்த நேரத்தில் வந்து படிக்கலை. ஸோ இவங்க தான் இவங்களுடைய கிளாஸில் முதல் பெண்ணாக வந்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஸ்கூல்லையே மொத்தமாக 3 பெண்கள் தான் வந்து இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து நெட்டி ஸ்டீவன்ஸ், இன்னொருத்தவங்க எம்மா ஸ்டீவன்ஸ் அப்படின்ற இவங்களுடைய சிஸ்டர், இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு பெண். ஸோ அந்த 3 பேர் மட்டும்தான் பெண்கள் வந்து அந்த நேரம் அந்த வெஸ்ட்போர் அகாடமியிலே படிச்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு பெண்களுக்குண்டான கல்வி அப்படின்றது அந்த நேரத்தில் மறுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பெண்களும் முன் வரல படிக்கிறதுக்கு. இருந்தபோது இந்த ஒரு காலகட்டத்திலேயே நெட்டி ஸ்டீவன்ஸ் வந்து படித்து 1880 இந்த வெஸ்ட்போர் அகாடமியிலிருந்து அவங்களுடைய 19 வயதில் தான் படிப்பை முடிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ரொம்ப லேட்டாக தான் சேர்ந்தாங்க. இவங்களுடைய அப்பா பணத்தை வந்து திரட்டுறதுக்கு கொஞ்சம் காலமானது. இதன் பிறகு லேட்டாக இவங்க சேர்ந்தனாலையும், அதே மாதிரி லட்டின் கோர்ஸ் வந்து இவங்க அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு தனியாக நேரம் செலவழித்தனாலையும் 19 வயசில் தான் ஸ்கூல் படிப்பை 1880 வந்து முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நெட்டி ஸ்டீவன்ஸ் அதே 1880 நியூ ஹாம்சரில் இருக்கக்கூடிய, அதாவது இதுவுமே எப்படி மாசசூசட்ஸ், இந்த வெர்மாண்ட் எல்லாமே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்டு தான் வந்து இந்த நியூ ஹாம்சர் அப்படின்றது. ஸோ அந்த நியூ ஹாம்சரில் இருக்கக்கூடிய லெபோனான் அப்படின்ற இடத்துக்கு வந்து நெட்டி
ஸ்டீவன்ஸ் வந்து போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவங்க டீச்சராக பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஒரு சந்தேகம் என்னன்னா, நெட்டி ஸ்டீவன்ஸ் படித்ததோ ஸ்கூல் படிப்பு மட்டும்தான், அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி டீச்சராக பணியாற்ற முடியும் அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிக்கணும் ஒரு டீச்சர் ஆகணும்னா அப்படிலாம் கிடையாது, சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் போதும் கண்டிப்பாக வந்து டீச்சராக பணியாற்ற முடியும். ஸோ இவங்களுக்கு நிறையவே சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய காலேஜ்லேயே டாப் கிளாஸில் ஹை ஸ்கோரில் தான் இவங்க வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால் இவங்களுக்கு அந்த ஜாப் வந்து கிடச்சிது. ஸோ ஒட்டு மொத்தமாக இவங்க வந்து இந்த ஜுவாலஜி, ஃபிசியாலஜி, அதாவது இந்த விலங்கியல், உயிரியல், அதே மாதிரி இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், அதாவது கணிதம், அதே மாதிரி இந்த லட்டின், இந்த அஞ்சு சப்ஜெக்டையுமே வந்து ஒரு ஹை ஸ்கூல் டீச்சராக இருந்து இந்த ஒரு சமயம் நெட்டி ஸ்டீவன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அடுத்த 3 ஆண்டுகள் இதே மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க, 1883 வரைக்கும். இதன் பிறகு தான் இவங்க மறுபடியும் மேற்கொண்டு படிக்கணும், ஒரு 4 வருஷம் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இதனால் அந்த 1883 நியூ ஆம்ஸ்டர்ல இருக்கக்கூடிய அந்த லெபனான்ல இருந்து இவங்க பிறந்த அந்த வெர்மாண்ட் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்டுக்கே வந்து இடம் பெயர்ந்துறாங்க. அந்த வெர்மாண்டுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட்ஃபீல் நார்மல் ஸ்கூல் அங்கே சேர்ந்து 4 வருஷ கோர்ஸ் வந்து இவங்க படிக்கிறாங்க. இந்த வந்து இன்னைக்கு வந்து வெஸ்ட்ஃபீல்டு ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது நார்மல் ஸ்கூல் அப்படின்னு சொன்னோடனே இது ஸ்கூல் மாதிரி கிடையாது, இது காலேஜ் தான். ஆனால் அங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸில் அப்படி தான் குழப்புற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 5 வயசு குழந்தைய காலேஜில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி போய் பார்த்தா அது காலேஜாக இருக்காது, அது பேர் காலேஜாக இருக்கும் ஆனால் ஸ்கூலாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்கும், ஆனால் ஒரு 20 வயசில் சேர்ந்து டிகிரி படிப்பாங்க, ஆனால் அது ஸ்கூலாக இருக்காது, பேர் மட்டும் ஸ்கூலாக இருக்கும் ஆனால் அது காலேஜாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வெஸ்ட்வில் நார்மல் ஸ்கூல் அப்படின்றது அப்போ நார்மல் ஸ்கூல் அப்படின்னு பேர் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அது வெஸ்ட்வில் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே சேர்ந்து தான் நெட்டி ஸ்டீவன்ஸ் வந்து 4 வருஷம் கோர்ஸ் படிக்கிறாங்க. ஆனால் இவங்க ரொம்ப சப்ஜெக்ட் நாலேஜ்லாம் நிறைய இருந்தனால 4 வருஷம் கோர்ஸை வந்து 2 வருடங்கள் 1885 நெட்டி ஸ்டீவன்ஸ் வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ முடித்த பிறகு மறுபடியும் இவங்க ஹைஸ்கூல் டீச்சராகவே பணியாற்றவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் தான் நெட்டி ஸ்டீவன்ஸுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் நெட்டி ஸ்டீவன்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு இவங்களுக்கு ஒருவேளை பதில் தெரியலனா கூட நெட்டி ஸ்டீவன்ஸ் அந்த பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ முயற்சியில் ஈடுபட்டு நிறைய புத்தகங்களும் படித்து வந்திருக்கிறாங்க. இப்படி இவங்க இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து விளக்குறதுக்காக இவங்க படிக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு முயற்சியின் காரணமாக இவங்களுக்கு வந்து சயின்ஸில் அப்படின்ற அந்த அறிவியல் அப்படின்ற அந்த ஒரு சப்ஜெக்டில் முழுக்க முழுக்க இவங்களுக்கு மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வருது. அது மட்டும் இல்லாமல் பயாலஜியில் இந்த உயிரியலில் தான் நிறைய ஆர்வமே வருது. ஏன்னா இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உயிரியல் சார்ந்த நிறைய கேள்விகள் தான் நெட்டி ஸ்டீவன்ஸ்ல வந்து கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை எப்படி பிறக்குது, ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கும்போது நெட்டி ஸ்டீவன்ஸுக்கு அது விளக்க தெரியல. ஸோ அதனாலேயே அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் பெண்களுக்கு உண்டான அந்த அனுமதி இல்லாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் சேரணும்னா நிறைய பணம் கட்டி சேரணும் அப்படின்ற நிலைமையும் இருந்தது. இதனாலேயே 1890களுக்கு பிறகும் கூட நெட்டி ஸ்டீவன்ஸ்னால படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது கூட படிக்க முடியல. ஸோ இவங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இவங்க வந்து ஒரு பக்கம் டீச்சராகவே பணியாற்றி வந்திருக்கிறாங்க, ஒரு பக்கம் வரக்கூடிய வருமானத்தை சேர்த்து வைக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் நெட்டி ஸ்டீவன்ஸ் தான் இவங்களுடைய ஃபேமிலியை வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இவங்க ஓரளவுக்கு பணம் சேர்த்த பிறகு 1896 அப்போ தான் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வந்து புதுசாக உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவங்க வாய்ப்பு தேடி போகிறாங்க. ஸோ அங்கே வாய்ப்பும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு வழியாக பிஏ அங்கே வந்து பயாலஜி படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க 1896. இன்றைக்கி வேணால் பிஎஸ்சியில் வந்து பிஎஸ்சியில் வந்து பயாலஜி இருக்கலாம், அந்த காலத்தில் அது பிஏல தான் இருந்தது. ஸோ பிஏ பயாலஜி இவங்க படித்து வந்திருக்கிறாங்க. 1896 ஆரம்பித்த இந்த படிப்பு 1899 அதாவது இவங்களுடைய 38வது வயதில் தான் நெட்டி ஸ்டீவன்ஸ் வந்து படிப்பை முடிக்கிறாங்க, டிகிரி வந்து முடிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்துலலாம் இவங்க முழுக்க முழுக்க மேரேஜ்லாம் பண்ணிக்கல. ஸோ கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. இதனால் அதே ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் மேற்கொண்டு எம்ஏவும் பயாலஜியில் வந்து படிக்கிறாங்க. ஸோ அப்படி படித்து வரும்போது தான் 1899 இந்த ஒரு சமயம் தான் எம்ஏ வந்து இவங்க பிஏ முடிச்சுட்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சமயம் தான் இந்த ஆலிவர் பீபிள்ஸ் அப்படின்ற ஒரு ஆசிரியர் ஜென்கின்ஸ் அப்படின்னு, ஆலிவர் பீபிள் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய அந்த உயிரியல் சார்ந்த விஷயங்கள் கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாலஜி சார்ந்த விஷயங்களும் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லும்போது இந்த தசை திசுக்கள் இது சார்ந்து நுண்ணியமாக வந்து படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் ஹிஸ்டாலஜி அப்படின்றது. ஸோ அதில் வந்து இவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் வகையாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலிவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்த இன்னொரு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அங்கே தான் வந்து பணியாற்ற அந்த ஸ்டான்ஃபோர்டில் தான் பணியாற்றி வந்திருக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து இந்த
ஃப்ராங்க் மேஸ் மெக்ஃபேன்லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர். ஸோ இந்த ரெண்டு பேர் தான் இவங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டாலஜி அப்படின்ற இந்த சப்ஜெக்டில் வந்து ஆர்வம் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிசியாலஜி இந்த உடலியல்லையுமே இவங்களுக்கு நிறைய ஆர்வம் வர்றதுக்கு இவங்க காரணமாக இருந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1900 தான் ஒரே வருஷத்தில் எம்ஏ வந்து இவங்க முடிச்சிடுறாங்க. அப்போ இவங்களுக்கு 39 வயசு. இந்த ஒரு நேரத்தில் இவங்க நினச்ச விஷயம், அதாவது நெட்டி ஸ்டீவன்ஸ் நடத்தின விஷயம் வந்து மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான், பிஎச்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்காக பிரின்மேர் அப்படின்ற ஒரு காலேஜ், ஸோ அந்த பிரின்மேர் காலேஜில் போய் இவங்க ஜாயின் பண்ணி பிஎச்டி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது 1900 இவங்க வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் கிரிகோர் மெண்டல், இவரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனெட்டிக்ஸ், அதாவது நவீன மரபியலின் தந்தை, அவர் தான் அந்த பரம்பரைனா என்ன, அந்த ஜீனுடைய முக்கியத்துவம் அதெல்லாம் வந்து விளக்கியிருந்த ஒருத்தர். ஸோ அவருடைய கட்டுரை வந்து அவர் 1860களிலே வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1900 தான் அதெல்லாம் வந்து பார்க்கப்பட்டது, கையில் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ஜெனெட்டிக்ஸ் அப்படின்ற மரபியல் துறையில் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து இவங்களுமே இதில் வந்து ஈடுபடணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தோடு நெட்டி ஸ்டீவன்ஸும் வந்து மரபியல் சார்ந்த சில விஷயங்களையுமே படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன தான் இவங்க வந்து ஹிஸ்டாலஜி அப்படின்றது இருந்தாலும் இந்த ஒரு சமயம் இவங்க சைட்டாலஜியுமே வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து உயிரணுவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரணுவியல் அப்படின்னு சொன்னால் இப்போ தாவரமோ விலங்கோ அதோடைய நுண்ணுயிர் சார்ந்த ஆராய்ச்சி பண்ணுறது தான் அந்த சைட்டாலஜி, சைக்காலஜி கிடையாது, சைட்டாலஜி. ஸோ அதில் இவங்க வந்து இவங்களுடைய பிஎச்டி வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு பிரசிடென்ஸ் யூரோப்பியன் ஃபெல்லோஷிப் வந்து கிடைக்குது. ஸோ இதுக்காக இத்தாலியில் இருக்கக்கூடிய நெல்ப்ஸ் அங்கே போய் இவங்க ஜுவாலஜி ஆஃப் ஜுவாலஜி ஸ்டேஷன் அங்கே போய் இவங்களுடைய ரிசர்ச் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கேருந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஒர்ஸ்பர்க் அதோடைய ஜுவாலஜி ஆஃப் அங்கேயுமே இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அங்கேயுமே இவங்களுடைய ரிசர்ச் அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இவங்க வந்து சேகரிக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு 1903 ரிட்டன் ஆயிடுறாங்க. இந்த நேரத்தில் இவங்களுடைய டாக்டரல் அட்வைசராக இருந்தவர் வந்து தாமஸ் ஹண்ட் மோர்கன் அப்படின்றவர். இவரும் வந்து ஒரு ஜெனட்டிஸ்ட் தான், அது மட்டும் இல்லாமல் ஒரு பயாலஜிஸ்ட்டும் கூட. அதுவும் குறிப்பாக இவர் வந்து 1933 நோபல் பரிசு வென்றவர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இவர் வந்து 1866 பிறந்தவர். அதாவது இவருக்கு இந்த 1903 37 வயது தான், ஆனால் நெட்டி ஸ்டீவன்ஸுக்கு வந்து 42 வயது. ஸோ 42 வயது பெண்மணிக்கு 37 வயது ஒரு ஆண் வந்து டாக்டரல் அட்வைஸராக இருந்து இவருக்கு இவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 1993 தான் இவங்க வந்து இவங்களுடைய ஃபர்தர் ஸ்டடிஸ் ஆந்தி அப்படின்னு சொல்லி அந்த சிலியேட் சம்பந்தமான இவங்களுடைய ஆராய்ச்சி முடிவுகளை வந்து இவங்க வெளியிடுறாங்க. ஸோ அந்த 1903 இவங்களுக்கு வந்து பிஎச்டியுமே வந்து கிடச்சிருது. ஸோ டாக்டர் பட்டம் வந்து இவங்களுக்கு கிடச்ச பிறகு தொடர்ந்து அந்த பிரின்மார் காலேஜ்லேயே வந்து இவங்களுடைய ரிசர்ச் பார்த்துட்டு இவங்களுடைய பிஎச்டியை பார்த்துட்டு இவங்க தொடர்ந்து இங்கேயே வந்து ரிசர்ச் ஃபெல்லோவாக கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்து ரிசர்ச் ஃபெல்லோவாக கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோர்ஃபாலஜியில் எக்ஸ்பிரிமெண்டல் மோர்ஃபாலஜியில் தான் இவங்க வந்து ஒரு ரிசர்ச் ஃபெல்லோவாக கண்டினியூ பண்ணுறாங்க. எக்ஸ்பிரிமெண்டல் மோர்ஃபாலஜி அப்படின்னு சொல்லும்போது இந்த உருவவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பரிசோதனை உருவவியல், ஒவ்வொரு தாவரமாக இருக்கட்டும் விலங்காக இருக்கட்டும் அதோடைய உருவம் சார்ந்து ஆராய்ச்சி பண்ணுறது. ஸோ அதில் இவங்க ரிசர்ச் ஃபெல்லோவாக 1903 அடுத்த ஒரு வருடம் 1904 வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய பணி அதெல்லாம் இவங்களுடைய அந்த ஒர்க்கெல்லாம் பாராட்டி இவங்களுக்கு மேற்கொண்டு சில பொசிஷன் வந்து கிடைக்குது. ஸோ இந்த சமயம் வந்து இவங்க பயாலஜி உயிரியலில் தான் ரிசர்ச் ஃபெல்லோவாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 1904 தான் இவங்க வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்டல் மோர்ஃபாலஜியில் ரீடராக வந்து 1904 அதே காலேஜில் இவங்க படித்த அந்த பிரின்மார் காலேஜ்லேயே பணியாற்றி வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுடைய நிறைய கட்டுரைகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான மரபியல் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி உருவவியல் சார்ந்த விஷயங்கள், உயிரியல் சார்ந்த விஷயங்கள், ஒவ்வொரு பூச்சிகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து நிறைய கட்டுரைகள் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதனால் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய கர்னகி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் வாஷிங்டன், ஸோ அங்கேருந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஃபெல்லோஷிப் வந்து கிடைக்குது ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக. ஸோ அங்கேயுமே போய் 1904 ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக வந்து பணியாற்றாங்க. ஸோ அட் டைமில் வந்து ரெண்டு இடம், கர்னகி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் வாஷிங்டன் அது ஒன்று, இன்னொரு பக்கம் வந்து பிரின்மார் காலேஜ் இவங்க படித்த இடம். ஸோ ஒட்டு மொத்தமாக ரெண்டு இடத்துலையுமே
இவங்களோட ரிசர்ச் வந்து தொடர்ந்து வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இந்த 1905 இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த எட்மண்ட் பீச்சர் வில்சன் அப்படின்ற ஒரு ஆசிரியர், இவர் வந்து இவங்களுடைய அந்த பிரின்மார் காலேஜில் முன்னாள் பயாலஜி ப்ரொஃபஸராக, அதாவது பயாலஜி டிபார்ட்மெண்ட்டே ஹெட்டாக இருந்தவர், அவர் வந்து இந்த சமயம் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து பணியாற்றி வந்திருக்கிறார். ஸோ அவர் வந்து இந்த மரபியல் சார்ந்த ஆராய்ச்சிகளில் வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அது வந்து நெட்டி ஸ்டீவன்ஸுக்கு தெரியுது. ஸோ அவங்க கூட சேர்ந்து நானும் ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்கிறாங்க. தாமஸ் அண்ட் மோர்கன் இவங்களுடைய டாக்டரல் அட்வைசர், அவருமே இந்த ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொள்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்படுது, அதுவுமே நெட்டி ஸ்டீவன்ஸ்னால. 1905 கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே இருந்த ஒரு கேள்வி, ஸோ அதுக்குண்டான கேள்விக்குண்டான பதில், அதாவது ஒரு குழந்தை வந்து ஃபார்ம் ஆகுது, ரெண்டு பேருக்கு வந்து திருமணம் நடந்து அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து எப்படி வந்து ஆண் குழந்தையாகவும் பெண் குழந்தையாகவும் மாறுது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த செக்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது என்ன, அந்த பாலினத்தை வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி அதை வந்து நிர்ணயிக்கிறது, தீர்மானம் பண்ணுறது வந்து எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்குண்டான பதிலை நோக்கி தான் நெட்டி ஸ்டீவன்ஸ் வந்து அவங்களுடைய ஆராய்ச்சி வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரெண்டு இனத்தை எடுத்துக்கிட்டாங்க, ஒன்று வந்து ஆஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு பூச்சி இனம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மியால் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மியால் வாமஸ் அப்படின்னு சொல்லி, அது வந்து ஒரு வகையான மண்புழு. ஸோ அதோடைய அந்த ஸ்பேம் அந்த விந்தணு, ஸோ அதில் இவங்களுடைய ஆராய்ச்சியை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டறியப்படுது, அதில் நான் விளக்குறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதாவது ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய மனுஷனில் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 23 குரோமோசோம் வந்து பேர் இருக்குது. பேர் அப்படின்னு சொன்னால் ஒரு பேர் அப்படின்னா ஒரு ஜோடின்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஒன்று அப்படின்னா ரெண்டு இருந்து ஒரு பேர்னா ரெண்டு குரோமோசோம்னு அர்த்தம். அப்போது இந்த 23 குரோமோசோம் அப்படின்னு சொல்லும்போது மொத்தமாக இப்போ 23 குரோமோசோம் பேர் அப்படின்னா, அப்போ அப்படியே டபுள் ஆக்கினா 46. இது ஆண்கள்லையும் பெண்கள்லையும் ஒரே மாதிரி தான், அங்கேயும் 46 தான் இருக்கும், ஆண்களுக்கும் வந்து 46 குரோமோசோம் தான் இருக்கும். இதில் வித்தியாசம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த 23 ஜோடி குரோமோசோம்ல 22 ஜோடி குரோமோசோம் வந்து ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும், ஆட்டோசோம்ஸ். அப்போ 22 ஜோடி அப்படின்னா 44 அப்படின்னு அர்த்தம். ஸோ 44 ஆட்டோசோம்ஸ் இருக்கும். அதே மாதிரி மிச்சம் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த செக்ஸாக இருக்கும், அதாவது செக்ஸ் குரோமோசோமாக இருக்கும். அப்போ செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு பேர் அப்படின்னு சொன்னால் அப்போ ரெண்டுன்னு அர்த்தம், அப்படி தானே. அப்போ 46 44 வந்து ஆட்டோசோம்ஸாக இருக்குது, அதேமாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய 2 வந்து இந்த செக்ஸ் குரோமோசோமாக இருக்குது. அப்போது இந்த செக்ஸ் குரோமோசோம் மட்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து சில மாறுதல் வந்து இருக்குது, அதாவது இந்த 44 ஆட்டோசோம்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஆனால் இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான், அந்த இன்னொரு ஒரு பேர், அந்த 22 பேர் தவிர 23வதா பேர் இருக்க பாருங்க, அதாவது 44 தவிர மிச்சம் ரெண்டு, அந்த 46 மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்றது, அதில் தான் மாறுதல் இருக்கும். எப்படி அப்படின்னா, பெண்களுக்கு வந்து XX அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு செக்ஸ் குரோமோசோம் வந்து இருக்கும், ஆண் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து எக்ஸ் அண்டு ஒய், ஸோ எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லி ரெண்டு செக்ஸ் குரோமோசோம் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃபரெண்ட். இப்போது ரெண்டு பேர் வந்து உடலுறவு கொண்டு அதுக்கு பிறகு இந்த ஃபெர்டிலைசேஷன் கருத்தரித்தல் அப்படின்னு சொல்லி நடக்குதுன்னா, அப்போ அந்த கருமுட்டையில் இந்த ஃபெர்டிலைசேஷன் அந்த கருத்தரித்தல் ஆரம்பிக்கும் போது எக்ஸ் பிளஸ் எக்ஸ், அதாவது ஆணுடைய எக்ஸும் பெண்ணுடைய எக்ஸும் சேர்ந்துருச்சுன்னா அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். அப்போ ரெண்டு எக்ஸ் இருந்தா என்ன பெண் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பெண் குழந்தைய வந்து ஃபார்ம் ஆகும். அதே சமயம் ஆணினுடைய ஒய்யும் பெண்ணினுடைய எக்ஸ் ரெண்டுமே வந்து கலந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ எக்ஸ் ஒய், எக்ஸ் ஒய் அப்படின்னு சொன்னாலே ஆண், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 44 ஆட்டோசோம்ஸும் ரெண்டு குரோமோசோம் செக்ஸ் குரோமோசோம்ஸும் இருக்கும். அதில் 44 ஆட்டோசோம்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஆனால் ரெண்டே ரெண்டு செக்ஸ் குரோமோசோம்ஸ் மட்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறும். எப்படி மாறும்னா, பெண்ணாக இருந்தால் அந்த ரெண்டு செக்ஸ் குரோமோசோம் வந்து எக்ஸாகவே இருக்கும், எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆணுக்கு மட்டும் ரெண்டு செக்ஸ் குரோமோசோம் வந்து மாறும், ஒன்று எக்ஸாக இருக்கும் இன்னொன்று ஒய்யாக இருக்கும். ஸோ இது வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆணுடைய ஸ்பெர்மில் அந்த விந்தணுவில் பெண்ணுக்குள்ளே போகிறதுல எப்படி போகும் அப்படின்னு சொன்னால், இப்போ மொத்தமாக 46 இருக்குது பாருங்கள், அந்த 46 ஆணுடைய 46 இதில் வந்து பாதி பாதி வந்து சேருது அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பெண்ணினுடைய 46லேருந்து 23 வந்து வருது, 23 அப்படின்னு சொன்னால் 22 ஆட்டோசம்ஸும் ஒரே ஒரு எக்ஸ் அப்படின்ற அந்த செக்ஸ் குரோமோசோமும் வந்து வருது, இப்போ அந்த கருமுட்டையில் வந்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே சமயம் ஆணினுடைய அந்த மொத்தமாக 44 ஆட்டோசம்ஸ் இருக்குல்லையா, அதில் 22 ஆட்டோசம்ஸும் அதே மாதிரி ஒரே ஒரு அந்த எக்ஸ் இல்லைனா ஒய் அதில் ஏதாவது ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ எக்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ
ஆணினுடைய எக்ஸ் குரோமோசோமும் அதே மாதிரி 22 ஆட்டோசோம், மொத்தமாக 23 இந்த பக்கம். அதே மாதிரி பெண்ணினுடைய 22 ஆட்டோசோம்ஸும் ஒரே ஒரு செக்ஸ் குரோமோசோமான அந்த எக்ஸ். ஸோ ரெண்டுமே இப்போ கலந்து வரும்போது, இப்போ ரெண்டையுமே சேர்த்து நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 44 ஆட்டோசோம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு தான் தீர்மானிக்கும். அப்போ அந்த ரெண்டு வந்து இப்போ ஆணினுடையது என்னவாக இருந்தது அப்படின்னா எக்ஸ் தான் இருந்தது, பெண்ணினுடைய அந்த செக்ஸ் குரோமோசோமும் எக்ஸாக தான் இருந்தது. அப்போ ரெண்டுமே கலந்தால் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், அப்போது எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கருமுட்டையில் என்ன இருக்குது அப்படின்னா 44 ஆட்டோசோம்ஸ் இருக்குது, ரெண்டே ரெண்டு செக்ஸ் குரோமோசோம் இருக்குது, அந்த ரெண்டு செக்ஸ் குரோமோசோமுமே எக்ஸாக இருக்குது. அப்போ இது அது என்ன மாறும் அப்படின்னு சொன்னால் அது பெண் குழந்தையாக தான் மாறும். ஸோ இப்படி தான். இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய 22 ஆட்டோசோம்ஸும் ஒரே ஒரு ஒய் அப்படின்ற செக்ஸ் குரோமோசோம்ஸ், அதுவும் இன்னொரு பெண்ணினுடைய 22 ஆட்டோசோம்ஸும் ஒரே ஒரு செக்ஸ் குரோமோசோம், பெண் அப்படின்னு சொன்னாலே ரெண்டுமே எக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதிலிருந்து ஒன்று அப்படின்னாலும் அது எக்ஸ் தான். ஸோ இப்படி வருது அப்படின்னா இப்போ ரெண்டுமே கருமுட்டையில் கலக்கும்போது 44 ஆட்டோசோம்ஸ் இருக்கும், ஒரு எக்ஸ் செக்ஸ் குரோமோசோமும் ஒரு ஒய் செக்ஸ் குரோமோசோமும் இருக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னாலே நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்துட்டாலே அது ஆண் அப்படின்னு சொல்லி, ஸோ ஒரு ஆண் குழந்தை வந்து உருவாயிரும். ஸோ இதுதான் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகழ்கிற அந்த உடலுறவுக்கு பிறகு அந்த பேபி ஃபார்ம் ஆகும்போது நடக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இதன் மூலமாக தான் அந்த பாலினம் அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்றது வந்து ஏற்படுது. ஸோ இதுதான் வந்து நெட்டி ஸ்டீவன்ஸ் வந்து 1905 கண்டறிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தான் பிறக்க போகிற குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆணுடைய ஒய் அப்படின்ற அந்த அதாவது ஆண் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி ரெண்டு செக்ஸ் குரோமோசோம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த எக்ஸ் அப்படின்றது லார்ஜாக இருக்கும், அதாவது லார்ஜ் குரோமோசோமாக இருக்கும், பெருசாக இருக்கும். அதேமாதிரி ஒய் அப்படின்றது ரொம்ப ஸ்மாலான ஒரு குரோமோசோமாக இருக்கும். அதே மாதிரி பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு எக்ஸ் குரோமோசோம். ஸோ எக்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம லார்ஜ் அப்படி தான், ஸோ பெருசாக தான் இருக்கும். ஒய் அப்படின்றது தான் ஸ்மாலாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நெட்டி ஸ்டீவன்ஸ் வந்து பேர் வைக்கலை, அதுக்கு பதிலாக இந்த ஒய் அப்படின்றத ஸ்மால் குரோமோசோம் அப்படின்னு சொல்லி நெட்டி ஸ்டீவன்ஸ் வந்து அவங்களுடைய பப்ளிகேஷன் அந்த கட்டுரையில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதே மாதிரி எக்ஸ் அப்படின்றது லார்ஜர் குரோமோசோம், பெரிய குரோமோசோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த நேரத்தில் எக்ஸ் அண்டு ஒய் அப்படின்னு சொல்லி பேரிடப்படலை. ஸோ இந்த ஒரு கண்டுபிடிப்பை தான் இவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த கண்டுபிடிப்பை அவங்க வெளிப்படுத்தின பிறகு இவங்க கூடவே சேர்ந்து இந்த எட்மண்ட் பீச்சர் வில்சன் அப்படின்ற அந்த ஒரு ஆசிரியர் இருக்கார் பாருங்க, அவருமே வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பப்ளிகேஷன் பண்ணுறாங்க. இது வந்து இந்த கர்ணகி இவங்க ஒர்க் பண்ணி வர்ற அந்த கர்ணகி இன்ஸ்டிடியூட் ஆஃப் அந்த வாஷிங்டன் அதிலிருந்து தான் அந்த கட்டுரையானது வெளியிடப்பட்டது. ஸோ அப்படி வெளியிடப்படும் போது இவங்களுக்கு இந்த கிரெடிட்டுமே நெட்டி ஸ்டீவன்ஸுக்கு வந்து அந்த கிரெடிட்டே கிடைக்கல. இவங்க தான் இன்ஃபேக்ட் வந்து அந்த 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 மியால்வாம்ஸ் அப்படின்ற அந்த புழுவிலிருந்து இந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது அப்படின்றே கண்டறிஞ்சவங்க. ஆனால் இவங்களுடைய அந்த முக்கியத்துவம் வந்து அதில் வெளிப்படலை. எந்த அளவுக்கு அப்படின்னா 1905 இந்த ஒரு சமயம் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போது, அந்த கான்ஃபரன்ஸுக்கு இந்த சார்ந்த இந்த மாதிரி இந்த எக்ஸ் அண்ட் ஒய் அந்த செக்ஸ் குரோமோசோமை வந்து நீங்கள் தான் வந்து விளக்கணும் அப்படின்னு இந்த எட்மண்ட் பீச்சர் வில்சனையும் அதே மாதிரி அந்த தாமஸ் ஹண்ட்டு மோர்கன் இந்த ரெண்டு பேரையும் தான் அழைச்சாங்களே ஒழிய இவங்களை வந்து அழைக்கலை நெட்டி ஸ்டீவன்ஸ். அந்தளவுக்கு இவங்க வந்து புறக்கணிக்கப்பட்டாங்க. அப்போ அதே 1905 தான் இவங்க வந்து அசோசியேட்டாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க அந்த எக்ஸ்பிரிமெண்டல் மோர்ஃபாலஜி இவங்களுடைய வேலை பார்த்து வரக்கூடிய அதே அந்த இவங்க படித்த அந்த பிரின்மார் காலேஜில். ஸோ படிப்படியாக அவங்களுடைய பொசிஷன் முன்னேறுது. அப்போது இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பதவியெலாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுடைய யூனிவர்சிட்டியிலேருந்து, இவங்களுடைய காலேஜிலேருந்து. ஆனால் இந்த ஒரு சமயம் வந்து நெட்டி ஸ்டீவன்ஸுக்கு அதில் விருப்பமே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு சமயம் தான் நெட்டி ஸ்டீவன்ஸுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் அதாவது இந்த மார்பக புற்றுநோய் வந்து இருக்குது அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய உடல்நிலையும் சரியில்லை, இதனாலேயே அதுக்கு வந்து ஒத்துக்கலை. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு ஆண்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கு நிறைய அங்கீகாரம், எங்க போனாலும் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த எக்ஸ் ஒய் செக்ஸ் டிட்டர்மினேஷன் சிஸ்டமே வந்து கண்டுபிடிச்ச இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் நிறைய பாராட்டுகள் வந்து கிடைச்சது ஒழிய நெட்டி ஸ்டீவன்ஸுக்கு எதுவுமே கிடைக்கல. இருந்த போதும் கூட 1908 இந்த ஒரு சமயம் வந்து இவங்களுக்கு இந்த அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி உமன் ஸோ அது தரப்புலேருந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஃபெல்லோஷிப் வந்து கிடைக்குது. ஸோ அலைஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த ஒரு சமயம் இவங்களுக்கு இதுவாவது கிடைச்சிது அப்படின்னு சொல்லும்போது. அது வந்து அந்த நேரத்தில் வந்து அசோசியேஷன் ஆஃப் கொலீஜியட் அலுமினி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது.
இன்னைக்கு தான் வந்து அது அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி உமன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ அதில் வந்து ஒரு ஃபெல்லோஷிப் வந்து இவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக பார்க்கப்பட்டது. இதுக்கப்புறம் இவங்க இந்த ஒரு சமயம் தான் இட்டாலியில் இருக்கக்கூடிய நேப்பிள்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஜுவாலஜி ஸ்டேஷனுக்கு மறுபடியும் போகிறாங்க. மறுபடியும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் விர்ஸ்பர்க்குடைய அந்த ஜுவாலஜி ஆஃப் இன்ஸ்டியூட் அங்கேயும் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் போய் அங்கே ஆராய்ச்சிகள் மேற்கொள்கிறாங்க. அப்போ தான் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருந்தா அந்த எக்ஸ் ஒய் அந்த செக்ஸ் சிஸ்டம். ஸோ அதே மாதிரியே இவங்க வந்து அந்த குரோமோசோம் மாதிரி எக்ஸ் ஓ செக்ஸ் குரோமோசோமை வந்து இவங்க கண்டறிகிறாங்க. அது வந்து ஒரு வகையான ஃப்ரூட் ஃப்ளைஸ் அதிலிருந்துலாம் இவங்க அதாவது ஈக்கள் அதேமாதிரி சில பூச்சி இனங்கள் அதிலலாம் மாறுபாடு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. குறிப்பாக வெட்டுக்கிளியில் இந்த மாதிரியான விஷயம் இருக்குது. அதாவது ஆணுக்கு எப்படி எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்கும், பெண்ணுக்கு எப்படி எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். எல்லா பாலினத்துலேயும் மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வெட்டுக்கிளியை எடுத்து பார்க்கும்போது பெண் வெட்டுக்கிளிக்கு வந்து எக்ஸ் எக்ஸ் அப்படின்னும் ஆண் வெட்டுக்கிளிக்கு வந்து எக்ஸ் ஓ அப்படின்னு இருக்கு. அதுதான் வந்து இவங்க கண்டறிஞ்சிருந்தாங்க. அதாவது எக்ஸ் ஓ அப்படின்னு சொல்லும்போது இந்த 24 மொத்தமாக இருந்தது. அதாவது பெண் வெட்டுக்கிளிக்கு வந்து மொத்தமாக 24 குரோமோசோம் இருந்தது. அதில் 2 வந்து எக்ஸ் எக்ஸ், மிச்சம் 22 வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஆணுக்கு வந்து வெறும் 23 தான் இருந்தது. அது பேர் நான் சொல்லலை, இப்போ வந்து ஜோடி சொல்லலை, ஒட்டு மொத்தமாகவே சொல்கிறேன். ஸோ ஒட்டு மொத்தமாகவே இங்கே வெட்டுக்கிளிக்கு வந்து 23 தான் இருந்தது ஆணுக்கு வந்து. அதில் 22 ஆட்டோசோம்ஸ், ஒரே ஒரு இது அந்த எக்ஸ் அப்படின்ற செக்ஸ் குரோமோசோம் இப்படி இருந்தது. அப்போ ஒரு ஆண் வெட்டுக்கிளி பெண் வெட்டுக்கிளி இணையும் போது அது எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் 12 வரும், பெண்ணிட்ட இருந்து ஒரு 12 வரும் குரோமோசோம். அதே மாதிரி ஆணுகிட்ட இருந்து இப்போ 12 போய் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ பெண்ணிட்ட இருந்து ஒரு 11 அந்த 11 ஆட்டோசோம்ஸும் ஒரே ஒரு எக்ஸ் செக்ஸ் குரோமோசோம் வந்து வரும் பெண் வெட்டுக்கிளியிடமிருந்து. ஆண் வெட்டுக்கிளியிடமிருந்து அப்படியே ஆப்போசிட்டாக 11 ஆட்டோசோம்ஸ் வந்துடும். ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய 1 எதுவாக வரும் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போது அந்த எக்ஸ் வந்தால் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு பெண் வெட்டுக்கிளி வந்து ஃபார்ம் ஆகும். ஒருவேளை அந்த எக்ஸ் வரலை அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து ஓ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இவங்க இன்னொரு விஷயமா வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் தொடர்ந்து இவங்க கண்டுபிடிச்சு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட இவங்க எக்கச்சக்கமான விஷயம் கண்டுபிடிச்ச பிறகு இறுதி 1912 மே 4 அன்னைக்கு இவங்களுடைய 50 வயதில் இந்த பிரெஸ்ட் கேன்சர் அந்த மார்பக புற்றுநோயினால் நெட்டி ஸ்டீவன்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. இவங்க இறந்து போன பிறகு அந்த தாமஸ் அண்ட் மோர்கனாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த எட்மண்ட் பீச்சர் வில்சன், அவங்க எல்லாருமே அவங்களுடைய கட்டுரையில் அடுத்து இவங்களுடைய அங்கீகாரம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க தான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையாக வச்சு தான் இவங்க மேற்கொண்டு தாமஸ் அண்ட் மோர்கன் நிறைய கண்டுபிடிச்சு 1933 அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சது. இதுக்கப்புறம் 1994 இவங்க இறந்து போய் 82 வருடங்களுக்கு பிறகு நேஷனல் உமன்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் நெட்டி ஸ்டீவன்ஸ் வந்து இணைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2016 இவங்களுடைய 155வது பிறந்த நாளப்போ July 7, 2016 அப்போ வந்து கூகுள் டூடில் வந்து இவங்களுடைய ஃபோட்டோவை ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சுட்டு எக்ஸ் ஒய் செக்ஸ் குரோமோசோம்ஸை வந்து இவங்க வந்து நோட்டமிடுற மாதிரி அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து இவங்க வந்து பண்ணியிருந்தாங்க கூகுள் டோட்டல் சார்பாக. ஸோ அது முடிஞ்சால் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு, அதாவது ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அது எப்படி உருவாகுது அப்படின்றதே வந்து அந்த செக்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணப்படுது, எப்படி பாலினம் தீர்மானிக்கப்படுகிறது இந்த ஃபெர்டிலைசேஷன் போது அந்த கருத்தரித்தல் போது அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சதே ஒரு நெட்டி ஸ்டீவன்ஸ் அப்படின்ற ஒரு பெண் அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஸோ இப்போ ஏற்பட்ட நெட்டி ஸ்டீவன்ஸ் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.